திராவிடத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற இவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது என்று நாம் சொல்லலாம். தமிழக அரசுக்கு ஒரு விதத்திலே நாங்கள் உண்மையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் அது செந்தில் மல்லர் அவர்களுடைய ஒற்றை அடையாளத்தை பார்த்து நீங்கள் அவருடைய சாதி சாயம் பூசுவது என்பது இது சாதிய எண்ணத்திலிருந்து பார்க்கிற பார்வை. உங்களுடைய நோக்கம் என்ன? திராவிட ஒழிப்பு மகேஷ் நாயக்கர் என்பது நாயக்கர் என்கிற பட்டத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய இலக்கு என்பது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒன்றிணைந்தது. என்னுடைய பெருமையை நான் பேசாமல் யாரு பேசுவார்? ஆக பாரிசாலனை நான் உயர்வாக சொல்லக்கூடாது என்று நான் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் தான், அவர்களுடைய குடும்பம் ஆலையடி வாழையாக இந்த மண்ணில் தமிழர்களை, இந்த மண்ணின் பூர்வகுடிகளை அடிமைப்படுத்தி பிழைப்பு நடத்துவதற்காக முந்தி பிறந்தவனால் முதல் பூநூல் தரித்தவனால் சங்கு பறையனால் உன் சாதிகள் உயர்ந்தவனான் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். என்னுடைய பெருமையை நான் உலகளாவிய அளவில் எடுத்து சொல்லுவேன். அரசியல் கட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை பரியர் பேரவைக்குடைய தலைவர் சிவகுரு அவர்கள் தான். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் நடத்திய சமீபத்தில் நடத்தின அந்த குடியில் கூட்டமைப்புடைய ஒரு மாநாடு, திராவிட ஒழிப்பு மாநாடுன்னே அது நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து போயிருந்தீங்க. இந்த மாநாடு சரியாக இல்லை, காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்றாங்களே, என்ன காரணம்ண்ணே? தமிழர் குடிகள் கூட்டமைப்பினுடைய நான் முன்னெடுத்த திராவிட ஒழிப்பு மாநாடு, திராவிட ஒழிப்பு மாநாட்டை பொறுத்தவரையிலும் நாம் திட்டமிட்டபடி சரியாக நகர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஒருங்கிணைப்பு என்பது அதில் குறை சொல்ல முடியாது. தமிழர் குடிகளுடைய முயற்சியும் இதில் சீரிய முயற்சி. பல்வேறு தமிழ் குடிகள் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை சிறப்பிப்பதற்காக தன்னெழுச்சியாக உணர்வுபூர்வமாக மாநாட்டை நோக்கி வந்திருந்தார்கள். குறிப்பாக நாம் தமிழக அரசு காவல்துறையினுடைய அனுமதி பெற்று இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருந்தோம். அனுமதி ஏற்கனவே முறைப்படி மகேஷ் நாயக்கர் அவருடைய பெயரில், தமிழர் குடிகள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவரும் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயரில் நாம் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம். காவல்துறையும் அனுமதி வழங்கிய பின்பு இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு என்கிற கருத்தியலை இந்த மாநாட்டை மையப்படுத்தி திராவிடத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற இவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது என்று நாம் சொல்லலாம். அந்த நடுக்கத்தின் வாயிலாக இவர்கள் இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று கடைசி நேரத்தில் காவல்துறை ஆய்வாளர் சொன்னார். முதல் 27ஆம் தேதி நம்முடைய மாநாடு, 26ஆம் இரவு 12 சரியாக நடுகிறவு 12 மணிக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் காலையில் அந்த மாநாட்டிற்காக தயாராகி செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திடீரென்று குவித்து நாங்கள் எங்களுடைய சுயமாக பணத்தை, எங்களுடைய பணத்தை கொடுத்து நாங்கள் உள்ளரங்கு கூட்டத்திற்காக பணம் செலுத்தி ரசீது பெற்றிருக்கிறோம். காவல்துறை அத்துமீறி எங்களுடைய அனுமதி பெற்ற மண்டபத்தை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டது. ஆக இந்த காவல்துறை, இந்த அரசு இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தடையை மீறி என்பதை விட நாங்கள் அனுமதி பெற்ற காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் இருந்த சுமார் 1000க்கும் குறைய 500க்கும் மேற்பட்ட 1000 நம்முடைய உறவுகள் ஒருங்கிணைந்திருந்தார்கள். பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திரண்டு வந்திருந்தார்கள். தன்னெழுச்சியாக அந்த இவர்களுடைய தடை என்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் நினைத்ததை விட கூடுதலாக எழுச்சியாக இருந்தது. தமிழக அரசுக்கு ஒரு விதத்திலே நாங்கள் உண்மையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய தடையால் இந்த எழுச்சி மேல அங்கே இருக்கிறது. ஓகே ஓகேண்ணே. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இது எனக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், இது குடிகளின் கூட்டமைப்பா இல்லை சாதிகளுடைய கூட்டமைப்பாற்ற ஒரு இது இருக்குல்லண்ணா? ஏன்னா நீங்களுடைய திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அதில் பண்ணும்பொழுதே செந்தில் மல்லர், அப்புறம் மாணிக் நாயக்கர், மகேஷ் நாயக்கர் அப்புறம் பாரிச்சாலன், அப்புறம் நீங்கள், இது வந்து செந்தில் மலர் வந்து அவருடைய சமுதாய வண்ணத்திலேயே வந்து ஒரு புகைப்படம் போடுறதோ, அடுத்தடுத்தது நீங்கள் தமிழ் குடிகளின் கூட்டமைப்பு, ஒன்று தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உங்களை விட மூத்த தலைவர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் யாராக இருக்கலாம் முதல்ல அழைப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். தமிழர் குடிகள் கூட்டமைப்பு என்பது தமிழர் குடிகள் கூட்டமைப்பை சாதிய கட்டமைப்பாக இவர்கள் சொல்லுவதே இந்த திராவிடத்தின் அடிவிருடிகள். அவர்கள் அப்படி சொல்லுகிற கருத்தாளர்களை ஒன்று நாம் திராவிடத்தின் அடிவிருடிகளாக பார்க்கலாம். ஒன்று
இரண்டு, இந்த கூட்டமைப்பினுடைய முக்கிய ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிற சகோதரர் பாரிசாலன் அவர்களாக இருக்கட்டும், மகேஷ் நாயக்கர் அவர்கள் வன்னியர் சமூகத்தினுடைய வளர்ந்தோறும் இளம் தலைவராக இருக்கிறார், பறையர் பேரியக்கம் நாம் சிவகுரு பறையனார், செந்தில் மல்லர் அவர்கள், இப்படி பல்வேறு தமிழ் குடிகள் ஒருங்கிணைந்துதான் தாமோதர நாடர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் முக்கிய ஆர்வலராக தாமோதர நாடார் இருக்கிறார். இப்படி பல்வேறு தமிழர் குடிகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த மாநாடு தமிழர் குடிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டியதுதான் தமிழர் குடிகளின் கூட்டமைப்பு. அதில் அதில் செந்தில் மல்லர் அவர்களுடைய ஒற்றை அடையாளத்தை பார்த்து நீங்கள் அவருடைய சாதி சாயம் பூசுவது என்பது இது சாதிய எண்ணத்திலிருந்து பார்க்கிற பார்வை. ஓகேண்ணா, அப்படி அது சரி, உங்களுடைய அடைய நோக்கத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் வந்து தொடர்ந்து இருக்கும்போது உங்களையே கடைசியாக போட்டாங்க, இறுதியாக போட்டது அது துண்டறிக்கை வடிவமைப்பு என்பது இருக்கு. துண்டறிக்கை வடிவமைப்பு குடிகளுடைய கூட்டமைப்புன்னு ஒன்று நடத்துறீங்க. தமிழர் தமிழகத்தில் பெருவாரியான கூட்டம் வந்து உங்களுடைய கூட்டம், பறையர் சமூகம், பிரதானமான சமூகம், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற சமூகம், அதில் மாற்றம் இல்லை. தமிழர் குடிகளிலும் மூத்த தமிழ் குடி பறையர் சமூகம், அதில் மாற்றம் இல்லை. ஒன்று பண்ணும்பொழுது ஒன்று பறைய பெருக்கூட்டமான இருக்கிற உங்களை முன்னெடுத்து அந்த மாநாடு நடத்தி இருக்கணும், அது நடத்தலையே என்ன? இதில் நாம் யாரை முன்னெடுப்பது யாரை பின்னெடுப்பது என்கிற பார்வையில் நாம் அந்த மாநாட்டை அணுகவில்லை. யார் முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது என்றால் உள்ளபடி சொல்ல போனால் நீங்கள் சொல்லுகிறபடி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையர் சமூகமும் இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற வன்னியர் சமூகம் அடுத்தபடியாக என்பதை விட சரிநிகராக இருக்கிற பெருங்குடி மக்கள் வன்னியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மகேஷ் நாயக்கர் அவர்களும் சிவகுரு பறையனார் அவர்களும் இன்று வரை இல்லை, திராவிட ஒழிப்பு மாநாட்டை இன்னும் தடைமீறி நடத்துவதில் சிவகுரு பறையனாரும் மகேஷ் நாயக்கரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இது பறையர் வன்னியர் என்கிற ஒற்றுமையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், ஒற்றுமையை காட்டுகிறது. சரி, இதனிடையே இந்த குடிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு தமிழர் குடிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தியலோடு சீரிய முறையில் வேலை செய்கிற பாரிசாலர் அவர்கள் சுயசாதி அடையாளம் இல்லாமல் எல்லா தமிழ் குடிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நல்ல பண்புடையவர் பாரிசாலர். சரி, பாரிசாலன் அவர் இருக்கிறார், மகேஷ் நாயக்கர் இருக்கிறார், சிவகுரு பறையனார் இருக்கிறார். இது எல்லாருமே இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க, எல்லாருமே இருக்கிறீங்க, நான் தப்பு சொல்லல, எல்லாருமே இருக்கீங்க. ஒரு திராவிட ஒழிப்புக்கு வந்து நீங்க வந்து நாலு வந்து சமுதாய மக்கள் வந்து ஒன்று சேர்ந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பட்டியல மக்கள் இப்போதும் கீழே இருக்கிறது வாடிக்கை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பல இடங்களில் நீங்கள் பல நேர்காணலில் பார்த்துற பல மேடைகள் பேசினவங்களை கேட்கும்போது எங்களை அடியில் வச்சிருக்காங்க, எங்களை மதிக்கலை, எங்கள் அரசு வந்து ரொம்ப கேவலமாக நடத்துது, நீங்கள் நாங்களே விஷயத்தை எடுத்துக்கோங்க, தஞ்சாவூர் விஷயத்தை எடுத்துக்கோங்க, பொது அரசு புதுக்கோட்டை விஷயத்தை இல்லை இல்லை அது இயல்பு தானே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் கடைசியாக தானே இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அரசியல் பார்வை இது, அந்த துண்டறிக்கை வடிவத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற பார்வை இறுதியாக இருக்கிறது எனலாம். ஆனால் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த அந்த பொறுப்பு என்பது முழுக்க முழுக்க நாம் அதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். என்னுடைய கேள்வி சரிநிகராக ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு சொல்லியிருந்தீங்கன்னா சாதி என்று ஒரு அடையாளத்தை ஓரமா வச்சுட்டு எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்கணும். நீங்க திராவிடன் சொல்லும் போது அதுல தமிழனும் வரா, தெலுங்கனும் வரா, கன்னடனும் வரா, எல்லா சாதிக்காரனும் அதுக்குள்ள அடக்கம் வருது. ஆனா நீங்க தமிழ் குடிகள் கூட்டமைப்பு என்ன ஒண்ணு பண்றீங்க தெரியுமா? உங்களுக்கு வந்து தனியா உங்க ஊருக்கு ஒரு கட்சியோ இல்லை உங்க சாதிக்கு ஒரு கட்சியோ இல்லை ஏக்கமோ ஒன்று வச்சுக்கிறீங்க, நீங்க உங்க சாதி பெருமையை பேசிக்கிறீங்க, ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறீங்க, திராவிடத்தை எதிர்க்கிற நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பொதுமக்களுடைய பார்வையில திராவிட ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு குடிகளோட கூட்டமைப்பு எப்படி போய் சேரும் தான் நீங்கள் கேட்கிற கேள்வி என்பது, அப்போ சிவகுரு பறையனார் என்பது பறையனார் என்கிற அடையாளத்தை எடுக்க வேண்டும் அப்படியா? கண்டிப்பா உங்களுடைய நோக்கம் என்ன? திராவிட ஒழிப்பு மகேஷ் நாயக்கர் என்பது நாயக்கர் என்கிற பட்டத்தை எடுக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, திராவிட ஒழிப்பு என்பது ஒட்டுமொக்க தமிழ் கூட்டமைப்பு என்பது அந்தந்த குடிகள் சார்ந்த அடையாளத்தோடு இருக்க வேண்டும். ஆற்றில் மல்லர் என்பது மல்லர் என்கிற அடையாளத்தை எடுக்க வேண்டும் உங்களுடைய பார்வை. கண்டிப்பா அதுல என்ன தவறு இருக்கிறது? உங்களுடைய நோக்கன்றது நம்முடைய இந்த நோக்கம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் குடிகள் கூட்டமைப்பு, தமிழர் என்பதை யார் தமிழர் என்று அடையாளம் காணுவதற்காக அந்தந்த குடிகள் அவரவர்களுடைய அடையாளத்தோடு இருக்க வேண்டும்.
என்னுடைய புகைப்படமோ என்னுடைய அடையாளமோ இறுதியில் இருப்பது என்பதை கூட ஒரு விதத்தில் அதற்கு காரணம் சொல்வதற்காக ஏற்றுக்கொள்ளலாம். அதை நாம் அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டமைப்பு அதனோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அது முன்பின் என்பதை மறந்து நாம் ஒரு வேலை செயல்திட்டத்தின் அடிப்படையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இறுதியாக இருக்கிற புகைப்படம் சிவகுரு பறையினார் என்பதை விட அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது முதல் இருக்கிறது சிவகுரு பறையினார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா. இரண்டாவதாக மகேச நாயக்கர் இருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக பாரிசாலம் இருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இறுதியாக செந்தில் மலர் இருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சென்னை வடசென்னையில அதிகமா இருக்காங்க. இந்த இடத்துல உங்களை முன்னெடுத்து போயிருக்க வேண்டிதான். புரிகிறது. இதை நாம் உள்ளபடியே அந்த பார்வையில் அணுகவில்லை. இருந்தாலும் யார் முன் யார் பின் என்கிற முரண்பாட்டை மறந்து தமிழர் குடிகளாக ஒன்றிணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த வடிவம் இருக்கிறது. துண்டறிக்கையில் சில குளறுபாடுகளும் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. அதை இன்னும் வரும் நாளில் நாம் சரி செய்வோம், சீரமைப்போம். அப்படி பார்த்தால் சுயசாதி பெருமையோடு நான் அது ஆணவத்தோடு நான் முன்னால் நான் பின்னால் என்கிற பார்வை வரும்போது கூட்டமைப்பு என்பது நிலைக்காது என்பதை நம்முடைய பெருந்தன்மை அந்த துண்டறிக்கையில் காட்டுகிறது. இந்த சமூகத்தினுடைய பெருந்தன்மையும் அதுதான் கூட. சரி, ஓகே. அந்த அடிப்படையில் நாம் பார்ப்பதை விடுத்துவிட்டு இனி நாம் இந்த கூட்டமைப்பை எப்படி கொண்டு செலுத்துவது, இனியும் நான் இந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டை எப்படி செம்மையாக நடத்துவது, அந்த பார்வையிலே இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லோருமே இந்த கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்கள். ஓகேண்ணே, அதை அப்படியே எடுத்துப்போம். நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. தோல் திருமாவளன் அண்ணன் இருக்காரு, சீமான் அண்ணன் இருக்காரு, வேல்முருகன் அண்ணன் இருக்காங்க. தொடர்ந்து இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள். இவங்க யாருக்குமே உங்கள் திராவிட ஒழிப்பு மாநில அழைப்பு கொடுக்கலையா? திராவிட ஒழிப்பு மாநாட்டை பொறுத்தவரை எல்லோருக்கும் அழைப்பு நேரில் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அழைக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அரசியல் சூழலாக நீங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் சொல்லலாம். அவருக்கு நேரில் சென்று அழைப்பு கொடுக்கவில்லை. அவருக்கு தொலைபேசி வாயிலாகவும் அழைப்பு விடுத்ததாக இல்லை. இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அடிப்படையில் சொல்கிறேன். ஆக இது அவர்களுடைய பார்வை, அவருடைய அரசியல் சூழல் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டமைப்பு என்பது அவருக்கு எதிராகவும் இல்லை. நம்முடைய இலக்கு என்பது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒன்றிணைந்தது. ஆக இந்த அடிப்படையில் இன்னொரு இரண்டொரு தலைவர்களை நாம் பெயரிட்டு சொல்ல முடியும். அவர்களுக்கும் நேரில் இன்னும் அதை தவிர்த்து மீதம் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் நேரிலும் முடியாதவர்களுக்கு அலைபேசியிலும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தை ஒட்டி உடனடியாக தற்காலிகமாக என்று எடுத்துக்கொள்ளலாம், உடனடியாக ஒருங்கிணைந்தவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இன்னும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பு என்பது சித்தாந்த அடிப்படையிலே திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற இலக்குடையவர்களை தலைவர்களை குடிகளுடைய கூட்டமைப்பை குடிகளுடைய இயக்கங்களை தலைவர்களை ஒருங்கிணைத்து திராவிட ஒழிப்பு மாநாடு என்பதை இந்த அரசு திராவிட சித்தாந்தத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற நேரடியாக சொல்லுகிறோம் திமுகவும் அதனுடைய கூட்டணி அடிவருடிகளும் திராவிடத்தின் பெயரால் இருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகம் என்கிறார்களே, யாருக்கு தந்தை யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பெரியார் என்கிற ஈக ராமசாமியை வைத்து பிழைப்பு நடத்துகிற இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை உண்மையாகவே இந்த தமிழினத்தின் மீட்சிக்காக இவர்களுக்கு எதிராக என்கிற பாதை என்பது இவர்களுடைய எந்த முயற்சி எடுத்தாலும் இவர்கள் தடுக்க நாங்கள் அதை தீவிரமாக நீதிமன்ற உத்தரவு பெற்று விரைவில் திராவிட இதை சிதைப்பதற்காக திராவிடத்தை சிதைக்கிற நோக்கத்திற்காக திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தியே தீர்வோம். அதற்காக தமிழர் குடிகள் கூட்டமைப்பில் மகேச நாயக்கர் அவர்களும் சரி, பாரிசாலன் அவர்களும் சரி, சிவகுரு பறையினார் அவர்களும் சரி, இன்னும் இருக்கிற பிற தலைவர்களும் சீரிய முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.
ஓகேண்ணே, எனக்கு ரொம்ப ஒன்று கேள்வி எழுபது. நீங்கள் சொல்லும்பொழுது திராவிட ஒழிப்பு கண்டிப்பாக நடத்துவோம் அப்படின்ட்டு குடிப்பெருமையும் சாதி பெருமையும் பேசிக்கிட்டு தொடர்ந்து இருக்கும் பொழுது, ஒன்று தமிழ் தேசிய பேசக்கூடியக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத பொழுது, ஒற்றுமை இல்லாத பிரச்சனையில் நான் வந்து சரியான நீங்களே சொன்னீங்க, நாம் தமிழக சீமானுக்கு கொடுக்க அழைப்பில் வேல்முருகன் அளவை தாண்டி உங்களால் தமிழ் தேசிய பேச முடியுமான்றது எனக்கு தெரியல. தொடர்ந்து ஆரம்ப கட்டத்தில் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்க அண்ணன் பேசுகிற அதை தாண்டி நீங்கள் பேசிட முடியுமான்னு தெரியல. இவங்க எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் சாதி குடிப்பெருமையை பேசிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் சாதி பெருமை அதிகமாக பேசி நம்ம பார்த்ததில்லன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை, ஒரு பொதுவான ஒரு அரசியலை முன்னெடுத்து போகிறாரு. இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாதி அரசியலை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்பொழுது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களே நீங்கள் தனித்தனியாக இருக்கும்பொழுது, திராவிட ஒழிப்பு சாத்தியமா? என்னுடைய குடிக்கென்று, என்னுடைய சாதிக்கென்று, பறையர் பேரினத்திற்கென்று ஒரு பெருமை இருக்கத்தான் செய்கிறது. என்னுடைய பெருமையை நான் பேசாமல் யார் பேசுவார்? நீங்கள் சொல்லுகிறபடி அதன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பாணியிலே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், வீழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் நசுக்கப்பட்டவர்கள், தலித்துகள் என்று எங்களை நாங்களே இழிவுபடுத்தி கொண்டார்கள் செய்ய வேண்டுமா? என்னுடைய பெருமையை, என்னுடைய குடிப்பெருமையை நாங்கள் விண்ணகர மன்னகர திவான்போது ரட்டமலை சீனிவாசனார் வரையில் நான் பறையன் என்று சொல்லவே சொல்லுவோம். இதில் நீங்கள் சாதி ரீதியாக பார்த்தால் அது உங்களுடைய பார்வையில் தவறு இருக்கிறது. ஆக பறையற்கன ஒரு பெருமை இருக்கிறது, வன்னியர் சமூகத்திற்கான வன்னியர் பெருங்குடிக்கான ஒரு பெருமை இருக்கிறது, இப்படி பல்வேறு குடிகளுக்கான அவர்களுடைய பெருமையும் சிறப்பும் நீங்கள் அது பெருமை என்கிற போக்கில் பார்த்தால் அது ஆணவமாக தெரியும். அந்தந்த குடிகளுக்கான சிறப்பு இருக்கிறது. தமிழ் குடிகள் என்பது தமிழர்களுக்கென்ற ஒரு சிறப்பு இருக்குது, அதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே வேளையில் சாதிய முரண்பாட்டை கூர்த்திட்டுவதற்காக இந்த குடிகள் கூட்டமைப்பில்லை. ஒவ்வொரு குடிகளும் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நீங்கள் சொல்லுகிறபடி திருமாவளவன் அவர்களும் சரி, இந்த வட மாவட்டங்களில் பாமக விடுதலை சிறுத்தைகளுடைய போக்கு தொடர்ந்து வன்னியர் பறை சமூக மக்களை மோதல் போக்கை உருவாக்கி கொள்கிற ஒரு அரசியல் இருக்கிறது. அதற்கான காரணம் நீங்கள் சொல்கிறபடி அவர்கள் தமிழ் தேசியமாகட்டும், தமிழர் குடிகளுடைய ஒற்றுமையை எங்களை விட மிக சிறப்பாக பேசியவர்கள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. காலத்தின் சூழ்ச்சியால் அவர்கள் திராவிட அரசியலில் கரைந்து போயிருக்கிறார்கள். ஒழிப்பு என்கிற இந்த மாநாட்டில் அவரை அழைப்பதற்கான சூழல் இல்லை என்கிறோம், சூழல் இல்லை. ஆக அதை தவிர்த்து பிற தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கிறோம். அதே நேரத்தில் அவருக்கு எதிராகவும் இந்த மாநாடு எந்த விதத்திலும் செயல்படவில்லை. சரி, ஓகேண்ணா, கொடுக்கறதுக்கு அழைப்பு டைம் இல்லை, நேரம் இல்லை சொல்லி. சரி, அந்த பத்திரிகை மாதிரி ஒன்று அடிச்சிருந்தீங்க இல்லையா, அதுலேயாவது வந்து நாம் தமிழக சீமான் அவர்களையோ இல்லை வேல்முருகன் அவர்களையோ இல்லை தோல் திருமணம் அவர்களோ தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களை போட்டிருக்கலாமே, நிறைய பேர் இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தண்ணி நிறைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சொல்லுகிறபடி தமிழ் தேசியம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை இந்த துண்டறிக்கையில் எப்படி போட முடியும்? அவர் நேரடியாக திராவிடத்தை தூக்கி சமந்து திமுகவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்கிறார். அவரை நாம் எந்த விதத்தில் பெயரில், அவர் எழுச்சி தமிழராக இருந்தாலும் அவர் எழுச்சி திராவிடராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை தமிழர் குடிகள் கூட்டமைப்பு என்பது பிற்காலத்தில் ஒருவேளை அவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார். ஏன் காரணம், இன்றைக்கு அவர் அவர்களுடைய கூட்டணி இருந்து கொண்டே அவர் பல்வேறு மேடைகளில் பேசுகிற பேச்சு அதனுடைய அதை வெளிப்படுத்துகிறது. தமிழக காவல்துறை என்பது எல்லை மீறி போகிறது என்று நாம் சொல்லவில்லை, திருமாவளவன் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசு இந்த மட்டியிலான மக்களுக்கான துரோகம் செய்கிறது என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த பக்கம் அவருக்கு சரிவு இருக்கும் பொழுது, ஒருவேளை இந்த தமிழர் குடிகள் கூட்டமைப்பு இந்த அரசியல் மேலங்கு வரும் பொழுது அவர் இதற்கு மேலாக கூட அதை அரவணைத்து போகிற போக்கு கூட இருக்கலாம். அந்த எதிராகவும் இல்லை, காலத்தின் சூழ்ச்சி, அரசியல் பார்வை இன்றைக்கு அப்படி இருக்குது, அரசியல் கரைந்து போயிருக்கிறார்கள். ஆக இன்ன பிற தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருக்கு என்பதற்காக, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுகவில் கூட்டணி இருக்கிறார் என்பதற்காக மீதமுள்ள தமிழ் குடிகள் எல்லாம் அமைதி காக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆக அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடும் எடுக்கவில்லை, அவர்களை அழைக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழர் குடிகள், தமிழருடைய இளைஞர்கள் இன்றைக்கு வீரியமாக நீங்கள் அந்த மாநாட்டினுடைய துவக்கத்தில் பார்க்க முடியும். நான் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த செயல்பாட்டாளர்கள், நாங்கள் அந்த மாநாட்டிற்கு முன்னால் அந்த மண்டபத்திற்கு போகும் முன்னே தமிழ்நாடு முழுவதும் இருந்த தன்னெழுச்சியாக இளைஞர்கள் திராவிடத்தை ஒழிப்பதற்கென்று குடும்பம் குடும்பமாக வந்தவர்களை நான் எத்தனையோ குடும்பத்தவர்களை சந்தித்து பேசணும், குடும்பமாக வந்திருந்தார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் இந்த திராவிட அரசியல் என்பது இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறது, அதை அழித்தொழிக்க வேண்டும் என்று குடும்பமாக வந்திருக்கிறார்கள்.
அதற்கு பிறகு நாங்கள் அங்கே அந்த மண்டபத்திற்கு செல்கிறோம். சகோதரர் பாரிசாலன் அவர்கள் முன்னதாக அந்த மண்டபத்திற்கு சென்று விட்டார். பாரிசாலன் அவர்கள் சென்றவுடன் உண்மையாகவே மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. நீங்கள் அதை நேரடியாக பார்க்க முடியும். எங்களுக்குள்ளாக வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமை இல்லாத காரணத்தினால் பாரிசாலன் முன்னதாக சென்றார் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது சொல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆக பாரிசாலனை நான் உயர்வாக சொல்லக்கூடாது என்று நான் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆக பாரிசாலன் அவர்களாக இருக்கட்டும், சகோதரர் மகேஷ் நாயக்கர், பின்பு சிவகுரு பறையினார், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சென்றோம். அங்கே மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் காவல்துறை என்பதை விட நேரடியாக இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் சமூக நீதி என்று பேசிக்கொள்கிறார்களே, ஒரு கருத்துரிமையை நசுக்குகிறார்கள். திராவிட ஒழிப்பு மாநாடு உண்மையாகவே இந்த அரசு திமுக அரசு சமூக நீதிக்கான அரசாக இருந்திருந்தால், கருத்துரிமையை பேணிக்காக்கிற அரசாக இருந்திருந்தால் திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்த அனுமதித்திருக்க வேண்டும். நாங்கள் மாநாட்டை நடத்திய பின்பு அந்த மாநாட்டில் திராவிடத்தை ஏன் ஒழிக்க வேண்டும், எதற்காக ஒழிக்க வேண்டும், ஏன் நாங்கள் அதை விரும்புகிறோம் என்கிற கருத்தை கேட்டு அவர்கள் இன்னொரு முறை இன்னொரு கருத்தரங்கமோ மாநாடோ இல்லாட்டி பத்திரிகை வாயிலோ எங்களுடைய கருத்திற்கு எதிர்கருத்தை அவர்கள் சொல்லலாம். அது ஜனநாயக நாட்டில் இயல்பு, அது உரிமை. அதை விடுத்து விட்டு இந்த அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே நாங்கள் மிகப்பெரிய சாதனை செய்கிறோம் என்றெல்லாம் போய் பேசிக்கொள்கிற பீட்டிக்கொள்கிற முதல்வர் அவர்கள் சாதாரண ஒரு மாநாடு, இன்னும் சொல்ல போனார் மிகச்சிறிய ஒரு மாநாடு நாங்கள் ஒருங்கிணைத்தது, நாங்கள் பிரம்மாண்டமாக ஒருங்கிணைத்தோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. முதல் படி எடுத்து வைத்திருக்கிறோம், முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். அதிலே இவர்கள் நடுநடுங்கி விட்டார்கள். முதல் அடியிலே இவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆக திராவிடம் என்பது ஒன்றும் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். திராவிடத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால் குடும்பம் குடும்பம், அதான் அவர்கள் திராவிடத்தை ஒழிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலிருந்து குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள். திராவிடத்தை பேணி காப்பதற்காக ஒரே குடும்பம் மட்டுமே இருக்கிறது, திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் தான். அவர்களுடைய குடும்பம் ஆலையடி வாழையாக இந்த மண்ணில் தமிழர்களை, இந்த மண்ணின் பூர்வகுடிகளை அடிமைப்படுத்தி பிழைப்பு நடத்துவதற்காக இந்த மாநாட்டை அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். நிச்சயமாக மாநாடு நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டுவோம். ஓகேண்ணா, எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, தொடர்ந்து பல இடங்களில் தொடர்ந்து சாதி பெருமை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது, ஒரு இடத்துல நம்ம சாதி பெருமையை பேசுகிறோம் அப்படின்னாலே இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு சாதி நம்ம வந்து கீழே இறக்கி தான். சாதி பெருமையை நீங்கள் குறிப்பிடுவதற்கு தவறாக நினைக்க வேண்டாம். முந்தி பிறந்தவனால் முதல் பூநூல் தரித்தவனால் சங்கு பறையனால் உன் சாதிகள் உயர்ந்தவனான் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். என்னுடைய பெருமையை நான் உலகளாவிய அளவில் எடுத்து சொல்லுவேன். ஒரு சாதியை உயர்த்தி பேசும்போது அடுத்து இருக்கிறவன் தன் என்ன மனநிலையில் இருப்பான்ற ஒரு கேள்வி. இப்ப ஒரு சின்ன கோடு இருக்கு, ஒரு பெரிய கோடு நம்ம பக்கத்துல போடும் போது அது சின்ன கோடுன்றது இயல்பாவே வந்துடுது. செந்தில்மலரோட பல காணொலிகள் நானும் பார்த்திருக்கேன், அவர் பேசின வீடியோக்கள்லாம் கேட்டிருக்கேன். நாங்க தான் சொல்லி பல இடங்கள்ல தன் சாதி உயர்த்தி பேசுறத பார்த்திருக்கேன். இப்படி உயர்த்தி பேசுறவரை நீங்க வந்து அட்டை படத்துல முதல்ல போட்டுக்கிட்டு வைக்கும் போதுமே நீங்க முதல்ல போட்டுக்கிட்டு நீங்க ஒரு விளம்பரம் பண்ணீங்க அப்படின்னா சாமானிய பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆனா ஒரு இது எல்லாம் இது நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், இது நான் மட்டும் இல்ல பொதுமக்கள் இல்ல சில சாதி சார்ந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்க முன்னெடுத்து பண்ற ஒரு விஷயம். ஆனா அவங்களுடைய நோக்கமும் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு தான் பண்றாங்க, திராவிடத்தை எதிர்க்கும் தான் பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு சில ஆட்கிட்ட கேட்கும் பொழுது கடைசி நேர்காணல் பொழுது தமிழிசை நிகழ்ச்சி எரிமலை ராமச்சந்திரன் வரும்போது அவரும் அதுதான் முன்னெடுத்து சொன்னார், இல்லை இதை இந்த கட்டமைப்பில் கொண்டுட்டு போது மற்றவங்க எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவர் வைக்கிறாரு. இது சரியான பார்வை தான். அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் அவர்களுடைய பேச்சு என்பது சொந்த சமூகத்தை உயர்த்தி பேசியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நானும் உண்மையை சொல்லுகிறேன், சொந்த சமூகத்தை அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் மல்லர் குடிக்கின்ற இருக்கிற பெருமையை பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு தவறு மல்லர்களுக்கென்று தமிழகத்தில் ஒரு பெருமை இருக்கிறது, பெருமைக்குரிய சமூகம் தான். பழைய சமூகத்திற்கென்ற ஒரு பெருமை வரலாறு இருக்கிறது போல அந்த சமூகத்திற்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது, அதை பேசுவதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் வன்னிய சமூக மக்களுக்கான பெருமையை மகேச நாயக்கர் அவர்கள் பேசுகிறார் என்றால் அதில் எந்த தவறு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிறபடி துண்டறிக்கையின் வடிவத்தை பொறுத்தவரையிலும் அந்த குற்றச்சாட்டை உள்ளபடியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறேன். துண்டருக்கனுடைய வடிவத்தினுடைய வடிவம் பெரிதாக இருக்கிறது, அவர் சமூகத்தை உயர்த்தி பேசுவதில் எந்த தவறும் இல்லை.
அதே நேரத்தில் சக குடிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். ஒருங்கிணைவதிலே நாம் பிளவை ஏற்படுத்துவது என்பது திராவிடத்திற்கு சாதகமானதாக ஒன்றாக அமைந்துவிடும். ஆக இது போன்ற பிளவுகளை, இது போன்ற கருத்துக்களை பிற நாட்களில் நாம் சரி செய்வதற்காக கூட்டமைப்பில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு நாம் சுயசாதிக்கான பறையருக்கான பெருமையை பேசக்கூடாது, பல்லர்களுக்கான பெருமையை பேசக்கூடாது என்பதை அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் இன்னொரு கேள்வி நான் வைக்கிறேன். இப்போ நாம் தமிழ் கட்சி சீமானுடைய மிகப்பெரிய நோக்கம் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்றது. அது பிஜேபியை தொடர்ந்து எதிர்க்கிறாரு, காங்கிரஸ் எதிர்க்கிறாரு. திராவிடம்னா என்னுடைய இனத்துக்கும் மொழிக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. அவர் பேசும்போது தமிழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்னு ஒரு கோல் வச்சும்போது நீ கிட்டத்தட்ட வந்து 80% போல் வாக்குகள் அவர் வாங்கிட்டு தொடர்ந்து தனித்து நின்று போராடிட்டு இருக்காரு. நீங்கள் இயக்கங்களாக வந்து நீங்கள் சாதி பெருமையை பேசிட்டு ஒரு கூட்டம் இல்லை ஒரு 4-5 பேரை சேர்த்துட்டு நீங்கள் திராவிட ஒழிப்புன்னு போகிறீங்க. நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் வந்து சாதியில் ஒன்றும் இல்லை, தமிழ் மக்களே வாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிப்போம், திராவிட அடிப்போம் சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு. இல்லை ஒன்று அவருடைய பார்வை தவறாக இருக்கா, இல்லை உங்களுடைய பார்வை சரியாக இருக்கா? அவருடைய பார்வையில் அவருடைய அரசியல் நோக்கி பணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை என்பது சாதி இல்லை என்பதாக இல்லை. அவரும் பல ஒன்றிணைவோம், அவரும் பல மேடைகளில் பல குடிகளுக்கான பெருமையை பேசியிருக்கிறார். சிவனே பறையர் என்று அவர் பல முறை பேசியிருக்கிறார், இன்னும் பேசுவார். ஆக இப்படி ஒவ்வொரு குடிக்கான பெருமையும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் என்கிற ஒரு அரசியல் வழியில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒருவேளை நாங்கள் திராவிடத்தை ஒழிக்கிற திராவிட ஒழிப்பு மாநாடு என்பது திராவிட ஒழிப்பு இந்த கருத்தியலை நாங்கள் ஒரு மாநாடாக நீதிமன்ற உத்தரப்பட்டு நடத்தியே தீர்வோம், அடுத்து மாவட்டம் தோறும் திராவிட ஒழிப்பு கருத்தரங்கு திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்துவோம். சரி, திராவிடம் ஒழிந்து விட்டால் அண்ணன் சீமான் அவர்களுடைய இலக்கு எளிதாக அடைந்து விடுமே. ஆக ஒரு விதத்தில் அவருக்கு நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி சாதகமாக அமையும் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் சொன்னது நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திராவிட ஒழிப்பு மாநாடு ஒரு சரி வர எங்கிட்டு திராவிட அது நடந்துருச்சுன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா, இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குமா? இந்த மாநாட்டை மட்டுமல்ல, வெளிப்படையாக சொல்ல போனால் திராவிடம் என்கிற கருத்தில் இந்த மண்ணை விட்டு எடுபடுமானால் அது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குமா என்பதை விட இந்த மண்ணின் பூர்வகுடிகள் இந்த மண்ணை ஆளுவார்கள். சரி, இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே ஓகே, நான் அது கண்டிப்பா நான் எடுத்துப்போம். அந்த குடிகள் அமைப்புடைய மாநாடா இருக்கட்டும், இல்ல திராவிட ஒழிப்பு மாநாடா இருக்கட்டும், இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க தொடர்ந்து படிங்க பரையர் பேரியக்கத்தை சிவகுரு வந்து தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவு ஆதரவாளர் பரையா இல்லையா உண்மையா இல்லையா? பரையர் பேரியக்கம் என்கிற நம்முடைய இயக்கம் என்பது சித்தாந்த ரீதியாக இந்து மதம் சார்ந்து நம் வரலாற்று பெருமைகளை சங்கரங்கோவில் காவல் பறையினார் இருக்கிறார், இது போன்ற யானையர் பெரும்பறை வரலாறு இருக்கிறது, இப்படி சிவகுலத்தோருடைய வரலாற்றை முன்னெடுத்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, நன்றிண்ணா. கண்டிப்பாக காலம் எல்லாத்துக்குமே சரியான விடயம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். வர்ற காலங்களில் உங்களுக்கு மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அரசியல் கட்சியோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோன்னா உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றிண்ணா. நல்லது, மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கோராமணன்.